अच्युतानंद गोविंद नामोच्चारण भेषजात् नश्यन्ति सकला रोगा सत्यम सत्यम वदाम्यहम् உலகெங்கிலும் வாழும் வேதிக் கேஸ்ட்ரோ நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்கள். 2021 மே மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மே மாதம் எப்படி இருக்க போகின்றது? மேஷ ராசி நண்பர்களுக்கு இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரத்தை முதல்ல பார்க்க போறோம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, கிரக நிலவரம் தெரிந்து கொண்டால் மட்டுமே தான் இந்த மாசம் எப்படி இருக்க போறதுங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த மாச ஆரம்பத்துல மே 1 எண்ணிக்கு சூரியன் சுக்கிரன் ஆகிய 2 கிரகங்கள் உங்க ராசியிலே இருக்க போறாங்க, மேஷ ராசியிலே இருக்க போறாங்க. 2 இடத்துல ராகு புதன் சேர்க்கை, 3 இடத்துல செவ்வாய். அதாவது ரிஷப ராசியில ராகு புதன், மிதுன ராசியில செவ்வாய், விருச்சிக ராசியில கேது, மகர ராசியில் சனி, கும்ப ராசியில் குரு. இந்த மாசத்துல நடக்கக்கூடிய கிரக பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, மே 4 அன்னைக்கு சுக்கிரன் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு ஆட்சி பலத்தோட போய் அமரப்போறாரு. மே 14 ராத்திரி 15 விடியற்காலை சூரியன் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். மே 23 அன்று உங்க தசமஸ்தானம்னு சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்துல 10வது வீட்டுல மகர ராசியில சனி வக்ர கதி அடைய போறாரு, வக்ர சனியாக மாற போறாரு. இது மே 23 அக்டோபர் மாசம் வரைக்கும் இருக்க போறாரு, வக்கரமா இருக்க போறாரு. மே 26 புதன் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகி ஆட்சி பலத்தோடு அமரப்போறாரு. இதுதான் இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம் மற்றும் கிரக பெயர்ச்சிகள். இந்த மேஷ ராசி நண்பர்களுக்கு உண்டான சாதகமான தேதிகள் இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும், மே மாசத்துல மேஷ ராசி நண்பர்களுக்கு எந்தெந்த தினங்கள் சாதகமா இருக்கும் அப்படிங்கறத சந்திரனின் இருப்பிடத்தை கொண்டு நம்ம நிர்ணயிச்சிருக்கோம். முன்னோர்கள் வழிகாட்டுதல் படி இந்த மாச ஆரம்பத்துல சந்திரன், அதாவது மே 1 அன்னைக்கு பார்த்தோம்னா, சந்திரன் வந்து தனுசு ராசியில இருக்காரு. மூல நட்சத்திரம் பூராண நட்சத்திரத்துல சஞ்சாரம் பண்றாரு. சோ உங்க ராசிக்கு 9 இடத்துல இருக்கும் பொழுது மாசம் ஆரம்பிக்கின்றது. இந்த மாதத்திற்கு உண்டான சாதகமான தினங்கள் அப்படின்ட்டு பார்த்தா, மேஷராசி நண்பர்களுக்கு 3, 4, 5, 6, 7 மே 3, 4, 5, 6, 7 10, 11, 12, 13, 14, 15, 16 22, 23, 24, 25 மாலை வரை, அதுக்கப்புறம் 30, 31 ஆகிய தேதிகள். இதுக்கு நடுவுல சந்திராஷ்டம தினங்கள்னு ஒரு சில நாட்கள் இருக்கும். உங்க ராசிக்கு 8 இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கும் நாட்கள் அது எப்போ அப்படின்னு பார்த்தேன்னா, இந்த மாசத்துல மே மாசத்துல 25 ராத்திரி 10:55 உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பித்து மே 27 இரவு 10:29 வரை சந்திராஷ்டமம் நீடிக்கின்றது. இந்த சந்திராஷ்டம காலத்துல முடிஞ்ச வரைக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம், அக்ரிமெண்ட்ல சைன் பண்றது, வீடு மாற்றுவது, வீடு வாங்குவது, வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது, அட்வான்ஸ் வாங்கறது போன்ற எந்த விஷயத்திலும் ஈடுபடாதீங்க. குடும்பத்துல வந்து தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முடிந்தவரை உங்களுடைய கோபமான வார்த்தை பிரயோகங்களை தவிர்ப்பது நல்லது. இந்த நாட்கள்ல கரெக்டா சந்திராஷ்டமம் வரத்துக்கு 2 முன்னாடியிலிருந்தே உங்களுடைய வீட்டுல இருக்கிற எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் ரிப்பேர் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு, உடஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, கவனமா இருந்துக்கிறது நல்லது. இந்த மே மாசத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, மேஷ ராசியில பிறந்தவங்களுக்கு பொதுவான பலன் பார்த்தீங்கன்னா, மே 4 பிறகு, அதாவது மே 4 சுக்கிரன் ரிஷப ராசிக்குள்ள பெயர்ச்சியானதற்கு பிறகு உங்களுடைய பண விவகாரங்கள் கொஞ்சம் டைட் ஆகும். அதாவது பினான்சியலா கொஞ்சம் டைட் சிச்சுவேஷன் வரும். 2 வீட்டு அதிபதி 2 இடத்துல ஆட்சி பலத்தோட இருக்கிறதுங்கிறது வந்து அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது.
எந்த கிரகமும் தான் இருக்கிற இடத்தை கெடுக்கும். அதனால இரண்டாம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால பண விவகாரங்கள் சற்று குழப்பத்தை ஏற்படுத்தும், சற்று சங்கடத்தை ஏற்படுத்தும். அதாவது பினான்சியலா நீங்க வந்து கொஞ்சம் லாக் ஆற மாதிரி வர இருக்கும், வரவேண்டிய பணம் வருவதில் தடை ஏற்படும். அதே சமயம் பாத்தீங்கன்னா குடும்பத்துல பணம் இல்லாட்டினா கூட சந்தோஷமா இருக்க முடியுங்கிறத நீங்க உணரக்கூடிய ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் இந்த மாசம் உங்களுக்கு நடக்கும். மாசம் ஆரம்பத்துல 4ஆம் தேதியிலேருந்து சுக்கிரன் உங்களுக்கு கொஞ்சம் பண விவகாரத்துல தடை ஏற்படுத்தினாலும், இரண்டாம் இடத்துல சுக்கிரன் இருந்தா பெருசா பாதிப்பை தரமாட்டாரு, ஆனா சின்ன சின்ன தடைகளை ஏற்படுத்தினாலும் குடும்பத்துல நிம்மதியை கொண்டு வந்து சேர்ப்பாரு. 15, 14ஆம் தேதி, 15ஆம் தேதி மே 14th ராத்திரி, மே 15th ஏர்லி மார்னிங் குள்ளார சூரியன் உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறாரு. சூரியன் சுக்கிரன் புதன் சேர்க்கை, கிட்டத்தட்ட 4 கிரகங்கள், சூரியன் சுக்கிரன் புதன் ராகு ஆகிய 4 கிரகங்கள் வந்து மே 14ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரைக்கும் ரிஷப ராசியில, அதாவது உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல சேர்ந்திருப்பாங்க. இதன் காரணமாக குடும்பத்துக்கு சில சங்கடங்கள் வரக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தாலும் அது பெரிதான பாதிப்புகளை ஏற்படுத்தாத வண்ணம் குருவின் 5ஆம் பார்வை 3ஆம் வீட்டுக்கு கிடைக்கிறதுனால, ராசிநாதனுக்கு கிடைக்கிறதுனால அதை எதிர்கொள்ளும் ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்துல ஒரு குழப்பம் ஏற்படும், தன லாபம் ஏற்படுவதில் தடை ஏற்படும். இது ஒண்ணுதான் உங்களுக்கு சங்கடம், மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். குழந்தைகளின் எழுச்சி மேன்மையை தரும், குழந்தைகளால் நன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த மாசத்துல இருக்கு. குறிப்பா உங்க லாபஸ்தானத்துல இருக்கிற குருவின் பார்வையில செவ்வாய் வரதுனால, அதாவது ராசிநாதன் செவ்வாய் வரதுனால எந்த விதமான சங்கடங்களையும் எதிர்கொள்ளும் ஆற்றலும் மனோதிடமும் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த மாசம் முழுவதுமே இருக்கு. இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மேஷ ராசியில பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு பண விவகாரங்களினால் மன சஞ்சலம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. 4ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் உங்க 2ஆம் இடத்திற்கு பயிற்சியானதற்கு பிறகு பண விவகாரங்கள் கொஞ்சம் சங்கடத்தை சந்திக்கும். ஆனா 15ஆம் தேதிக்கு மேல சூரியன் அங்க வருகின்ற பொழுது, சூரியன் பயிற்சியானதற்கு பிறகு சுக்கிரன் அஸ்தங்கிதம் அடைகின்ற காரணத்தினால சூரியனுடைய பலம் அதிகரித்து உங்களுடைய குழந்தைகளின் வருமானம் அதிகரிக்கும், குழந்தைகளின் உதவிகள் நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ 4ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரைக்கும் அந்த ஒரு 10 நாட்கள் மட்டும் பண விவகாரங்கள் மன குழப்பத்தை ஏற்படுத்தும். அதற்கு பிறகு சூரியன் சாதகமாக செயல்பட்டு நன்மைகளை ஏற்படுத்துவாரு. பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பாக்கிகள் ஏதாவது இருந்ததுன்னா அது வரத்துக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. சூரியன் 2ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினால சூரியன் சுக்கிரன் புதன் ராகு ஆகிய 4 கிரகங்களின் பார்வை 8ஆம் இடத்திற்கு கிடைக்கின்ற காரணத்தினால இந்த மாசம் உங்களுக்கு ஏதாவது உங்க பேர்ல ஏதாவது வழக்கு இருந்தாலும், இல்ல நீங்க யார் பேர்லயாவது வழக்கு தொடுத்திருந்தாலும் இந்த மாதத்தில் வெற்றி செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இது குறிப்பா யாருக்கு பொருந்தும் அப்படின்னு கேட்டா, சுய தொழில் செய்பவர்களுக்கும் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களுக்கும் பண விவகாரங்களினால பிரச்சனை ஏற்பட்டு இருந்ததுன்னா அவர்களுக்கு இது சாதகமாக மாறுவதற்குண்டான யோகத்தை பெறுகிறீர்கள். அதே சமயம் இந்த ராசியில பிறந்த சுய தொழில் செய்யறவங்க, அதாவது சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில அடுத்தவங்களுடைய தேவைகளுக்கு உதவிகள் செய்யறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகப்படியான உழைப்பு தேவைப்படக்கூடிய மாதமாக இருக்கும். கஷ்டப்பட்டு வேலை பண்ணுவீங்க, அதாவது வீட்டை விட்டு வெளியில போகக்கூடிய சூழ்நிலை இருக்காது. ஆனா வீட்டுல இருந்து நிறைய வேலை ஜாஸ்தி இருக்கும், நிறைய வேலை ஜாஸ்தி ஆகுறதுனால மனசளவுல நீங்க கொஞ்சம் டயர்ட் ஆகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இருக்கு. குரு உங்களுக்கு சாதகமா இருந்து ராசி நாதனை பாக்குறதுனால மனசுல அதிகமான தைரியத்தை வளர்த்துப்பீங்க. அதனாலேயே உங்களுடைய இந்த டயர்ட்னஸ் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் ஏற்படும். இந்த ராசியில மேஷ ராசியில பிறந்த சுய தொழில் செய்பவர்களுக்கு சொன்ன மாதிரி உத்தியோகஸ்தர்கள், அரசாங்கம் மற்றும் தனியார் நிறுவனங்களில் வேலை செய்யும் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை பழு அதிகரிக்கும். வேலை பழு அதிகரிக்கிறது மட்டும் இல்லாம நீங்க பண்ற காரியங்கள்ல சில வீணாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது வீணாகிறதுனா நீங்க பண்ணின காரியத்திலேயே பண்ணின வேலையிலேயே சில தேவையில்லாத வேலையா இருக்கும். நீ இது எதுக்கு பண்ணினா, இது பண்ணவே வேண்டாமே, இந்த இந்த 1.5 மணி நேரம் வேலை பண்ணியிருப்பீங்க, அந்த 1.5 மணி நேரமும் வேஸ்டா போகும். ஸோ யுவர் டைம் வில் பி வேஸ்டட். ஸோ டோன்ட் வரி, உங்களுக்கு விரயம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால விரயம் ஆறுது, அதை பத்தி கவலைப்படாதீங்க. 23ஆம் தேதிக்கு மேல, மே 23ஆம் தேதிக்கு மேல சனி வக்ரகதி அடையிறதுனால
உங்க ஜாதகத்துல ஜாதக ஜனன கால ஜாதகத்துல சனி வக்கிரமா இருந்தார்னா யோகமான காலம் ஆரம்பம்னு நினைச்சுக்கோங்க. நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் தேடி வரும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த மேஷ ராசியில பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வாய் சாதுரியத்தினால தொழில் பண்றவங்க எல்லாத்துக்குமே இது பொருந்தும். குறிப்பா இதுல வந்து வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் இவர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, இரண்டாம் வீட்டு அதிபதி சுக்கிரன் 4ஆம் தேதி அன்று உங்க 2ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி வார்த்தை ஜாலத்தில் அதிகமான பலன்களை ஏற்படுத்துவாரு. ஆனா அதனால பிரச்சனை தான் வரும். இனிமையா பேசுவீங்க, இனிமையா பேசுறதுனால தேவையில்லாத எதிர்பான நட்புகளின் தொந்தரவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா சூரியன் 14ஆம் தேதி இன்னைக்கு 2ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி சுக்கிரன் அஸ்தங்கிதம் அடைகின்ற காலகட்டத்துல உங்களுக்கு நேர்மையின் பலம் அதிகரிக்கும். வார்த்தைகளில் நேர்மை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் சாதகமா இருக்கு. அதன் காரணமாக உங்களுக்கு மேன்மைகள் ஏற்படுவதற்கும் புதிய பொறுப்புகள் வந்து கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் சூப்பரா இருக்கு. அதனால சந்தோஷமான அனுபவங்களை பெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் தேடி வருது. இதுல இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மேஷராசியில பிறந்தவங்களுக்கு தனலாபம் மாத பிற்பகுதியில அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் வாய்ப்புகள் வருது. அதே சமயம் 26ஆம் தேதி அன்னைக்கு புதன் தன்னுடைய சொந்த வீடான மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகி குரு பார்வையில வராரு. மனசுல தைரியத்தை குலைக்கிற மாதிரி சில சம்பவங்கள் நடக்கிற மாதிரி சூழ்நிலை வரும். ஆனா குரு பார்வையினால அதை மாற்றக்கூடிய யோகத்தை பெறுகிறீர்கள். இதன் காரணமாக குறிப்பா கலைத்துறை நண்பர்களுக்கு சில சங்கடங்கள் ஏற்பட்டு விலகக்கூடிய வாய்ப்புகள் மாத பிற்பகுதியில நடக்கும். சோ இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, கடல் கடந்து வாணிபம் பண்றவங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ் பண்றவங்க, ஃபாரின்க்கு ப்ராடக்ட்ஸ் டெலிவரி பண்றவங்க, மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் எக்ஸ்போர்ட் பண்றவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல வேலை அதிகமான வேலை இருக்கும். அதிகமான வேலை ஜாஸ்தி ஆகிறதுனால உடல் ஆரோக்கியத்துல பின்னடைவு ஏற்படும். இப்படி சங்கடங்கள் இருந்தாலும் உங்களுக்கு பண வரவுல வந்து சுமாரான வரவு தான் இருக்குமே தவிர பெருசா லாபம் வராது. ஏன்னா உங்களுக்கு வர வேண்டிய பணம் தடைபடும். நீங்க அனுப்பின கன்சைன்மெண்ட்லாம் ஒழுங்கா போய் சேர்ந்துதாங்கிறத கரெக்டான டாக்குமெண்டேஷன் வச்சுக்கோங்க. இதை ப்ராப்பரா மானிட்டர் பண்ணிக்கிறது நல்லது. பின்னாட்களில் உங்களுக்கு தேவையில்லாம மாத பிற்பகுதியில தேவையில்லாத அலைச்சலை ஏற்படுத்துவதற்கு சனி காரணமா இருப்பாரு. அதனால ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன், ரெகுலர் இண்டஸ்ட்ரி, அதாவது உங்க அரசாங்கத்தின் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ் கரெக்டா மெயின்டைன் பண்ணுங்க. இர்ரெகுலாரிட்டிஸ் இல்லாம பாத்துக்கிறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசியில பிறந்த விவசாய நண்பர்கள், விவசாய நண்பர்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கிற குருவின் பார்வையில செவ்வாய் இருக்காரு. பூமி காரகன் செவ்வாய் குரு பார்வையில இருக்காரு. 4ஆம் இடத்துக்கு சனி பார்வை. இதன் காரணமாக வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக மெயின்டெனன்ஸ் செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. வண்டி வாகனத்திற்கும் இது மெயின்டெனன்ஸ் செலவுகள் இருக்கு. அதனால இந்த மாதத்துல உங்களுடைய தொழிலுக்கு தேவையான, விவசாயத்திற்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே, அதாவது மெட்டீரியல்ஸ், மிஷினரிஸ் லைக் டிராக்டர்ஸ், கலப்பை, இதெல்லாம் இப்ப கலப்பை யூஸ் பண்றது இல்லை இருந்தாலும் சொல்றேன், இந்த மாதிரி டிராக்டர், அந்த டிராக்டருக்கு உண்டான டில்லர், அதெல்லாம் எல்லாத்தையுமே ப்ராப்பரா மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த மாசத்துல வருது. அதுக்கு உண்டான செலவுகள் ஏற்படக்கூடிய மாதமாக இருக்கும். அதனாலையும் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் செலவு ஏற்படுறதுனால பண விவகாரங்கள் கொஞ்சம் டைட் ஆகிறதுக்கு சூழ்நிலைகள் சாதகமா இருக்கு. அதே சமயம் பாத்தீங்கன்னா, இந்த மேஷ ராசியில பிறந்த இளம் ஆண் பெண்கள், திருமண வயதில் உள்ள இளம் ஆண் பெண்கள், அவங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு சுக்கிரனின் பார்வை உங்களுக்கு மனதிற்கு பிடித்தவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாசம் ஆரம்பத்திலே ஏற்படும். அதாவது 4ஆம் தேதிக்குள்ளேயே ஃபர்ஸ்ட் ஒரு 4 நாள்ல ஏற்படும். அதுக்கப்புறமா நீங்க பேசுற வார்த்தைகளினால உங்களுக்கு இனிமை கூட்டி உங்களுக்கு நல்ல உறவு முறையை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படுகின்றது. உங்களுடைய திருமண விஷயத்துல சாதகமான பலன்கள் கிடைப்பதற்குண்டான நேரமாக இப்பொழுது அமைகின்றது. அதன் காரணமாக வாழ்க்கை துணை அமைவதில் இருந்து வந்த இழுபறி நிலைமை மாறக்கூடிய நேரமாக இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா, இந்த மேஷ ராசியில திருமணம் ஆகி அது பிரிந்து வாழும் தம்பதிகள், அதாவது கல்யாணம் ஆயிட்டு பிரிஞ்சிருக்கிறவங்க இல்லாட்டி டைவர்ஸ் ஆனவங்க, இவங்களை மாதிரி
இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இரண்டாம் திருமணத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு மீண்டும் ஒரு வசந்தம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாசத்துல சாதகமா இருக்கு. அதனால உங்க மனசுல சந்தோஷம் வரக்கூடிய நேரம் இது. மாத பிற்பகுதியில அதாவது இரண்டாம் இடத்துல இருக்கிற புதன் 26ஆம் தேதி என்னைக்கு பெயர்ச்சி ஆகிறாரு, இந்த 26ஆம் தேதி பெயர்ச்சி ஆகக்கூடிய நேரத்துல குரு பார்வையில வர்றதுனால ஆறாம் வீட்டு அதிபதி புதன் 3ஆம் இடத்துக்கு பெயர்ச்சியாகி குரு பார்வையில வர்றதுனால திருமணம் பற்றிய விஷயங்களுக்காக சுப செலவுகள் ஏற்பட்டு அதன் காரணமாக கடன்கள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகத்தை பெறுகிறீர்கள். இந்த மாதம் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்த மாதமாக இருக்கும். இந்த மாசத்துக்கு உண்டான பரிகாரம், மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிளான பரிகாரம் தான். வீட்டிலேயே பண்ணலாம், கோயிலுக்கு எல்லாம் போகணுங்கிற அவசியம் இல்லை. கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லல, கோயிலுக்கு போயிட்டு போய் பண்ணி, ஏன்னா அந்த கோயில்ல வந்து அந்த கோயில்ல இருக்கிற தெய்வத்துக்கு சாநித்தியம் இருக்கணும். அந்த சாநித்தியம் இருக்கணும் அப்படின்னு சொன்னா மந்திரங்கள், வேத மந்திரங்கள் அங்கு ஒழித்து கொண்டிருக்க வேண்டும். இப்ப பல கோயில்கள்ல வந்து இப்ப இருக்கிற சூழ்நிலையில வேத மந்திரங்கள் ஒழிக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறதுனால அந்த தெய்வங்களை உங்க வீட்டுக்கே அழைக்கலாம். எப்படி அழைக்கிறது அப்படின்னு கேட்டா சிம்பிளான விஷயம், நீங்க தினமும் காத்தால எழுந்திருச்சு உங்க வீட்டுல ஆண்களாக இருந்தாலும் உங்க மனைவியோ இல்ல உங்க அம்மாவோ வீட்டுல விளக்கு ஏத்துவாங்க, அந்த விளக்குக்கு நீங்க அந்த விளக்கை வந்து சுவாமி சன்னதியை விட்டு கீழே இறக்கி வச்சு ஒரு கோலத்தை போட்டு அந்த கோலத்துல அந்த விளக்கு வச்சு அந்த விளக்கை வந்து மினிமம் ஒரு 5 தடவை பிரதட்சிணம் பண்ணுங்க. இந்த 5 தடவை பிரதட்சிணம் பண்றதுங்கிறது வந்து பூமியை 500 முறை சுற்றி வந்ததற்கு உண்டான சமம். இத பண்றதுனால உலகத்தையே சுத்தி வந்த பலன் கிடைக்கிறதுனால அந்த அம்மைய உலகத்தின் அம்மையப்பனான சர்வேஸ்வரனையே சுற்றி வந்த பலன் கிடைத்து, பிரதட்சிணம் பண்ண பலன் கிடைத்து, அதன் காரணமாக உங்க வீட்டுல சுபிக்ஷம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். இதன் காரணமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.